ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இது நம்ம அடிக்கடி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோசுவா 1:9 ஆண்டவர் யோசுவாவை நோக்கி ஒரு கட்டளை கொடுக்குறார் இல்லையா. இங்கே நல்லா பார்க்கணுன்னா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்ட்டு ஆண்டவரோட வசனம் அங்கே சொல்கிறது. என்ன கட்டளை கொடுக்குறாரு? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, இப்போ என்ன சூழ்நிலையில் இப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசே மரணம் அடைந்த பின்பு யோசுவாவுடைய கரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறார் இல்லையா. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாகவும், அது மாத்திரமில்லை அவர்களை சுதந்திர தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போய் அவர்களுடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் யோசுவாவை அங்கே நியமிக்கிறார். அப்போது யோசுவாவுக்கு ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக நம்மளுக்கு புரிய வைக்கிறார். என்னென்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பொறுப்புகள், ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள், இதிலெல்லாம் வந்து அப்போ சவால்கள் வரும் இல்லையா, எதிர்ப்புகள் வரும், அதில் சில பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை பார்த்து நாம் பயந்து போகக்கூடாது, அதை பார்த்து நாம் பயந்து பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, ஏன்னா நான் உன்னோடு வருகிறேன்றார் இல்லையா. யோசுவாவுக்கு அதான் சொன்னார், நீ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து, எதிர்ப்புகள்லாம் பார்த்து நீ பயந்துடாத, நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ தைரியமாக முன்னேறி செல்லு, நான் நிச்சயமாக இந்த காரியங்களை வாய்க்க செய்வேன்றாரு. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவமாக தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற புதிய வாய்ப்புகள், புதிய கதவுகள், ஆண்டவர் நமக்கென்று கொடுத்துருக்கிற புதிய பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும், நம்ம சில சமயம் என்ன பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுகிறப்போ, இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதில் ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னு வரப்போ நம்ம சோர்ந்து போயிடுறோம், பயப்படுறோம், இல்லை இதுக்கு மேலே நான் முன்னேற முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு சில சமயம் நம்ம பின்வாங்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன், அவர் முன்குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன்றப்போ, அப்போ அவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பலன் கொண்டு திடமனதான் நாம் இருக்கணும். அதை நமக்கு கட்டளையாக கொடுக்குறார். அதை வந்து ரிக்வெஸ்ட்னு பண்ணலை, அதை ஒரு கமாண்டாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது கட்டளைன்றப்போ நிச்சயமாக நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என்னோடய வாழ்க்கையிலையும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற புதிய பொறுப்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற புதிய வாய்ப்புகள், கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்மளோட வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு நம்பிக்கை என்னென்னா, நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். நாம் கலங்கவோ திகைக்கவோ அவசியம் இல்லை, ஏன்னா நாம் போகிற இடம் கர்த்தர் நம்மை அழைத்து செல்லுகிற இடமாக இருக்கிறது. அவர் நம்மை அழைத்து சென்று அழைத்து கொண்டு போகிறாரு. அது மாத்திரமில்லை, அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு வருகிறதுனால நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். You all have a blessed and a happy day. God bless you.